ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை தன் வசப்படுத்தி விடலாம் என்று நினைப்பவர்களை இன்னமும் அசிங்கமாகத்தான் திட்ட வேண்டும். மக்களின் படத்தை திருடாமல் இருந்தால் இரண்டு தமிழகங்களை சுபீட்சமாக வைத்திருக்க முடியும் என்பது நான் மேடை மேடையாக சொல்லி புலம்பும் ஒரு விஷயம். ஒருத்தர் பர்சு களவாடிட்டு ஓடும் பொழுது கூட்டம் ஒன்று திருடன் கத்திக்கிட்டு ஓடுனா தலை தெறிக்க ஓட வேண்டாமா, நின்று என்ன கூட்டியா அப்படின்னானா நாடு நாசமாக போச்சுன்னு அர்த்தம். இப்போ அவங்களெலாம் நின்று என்ன கூப்பிட்டீங்களா, இதோ வந்துக்கிட்டு இருக்கேன் வராரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நல்ல அரசு திருடாத அரசு அமைந்தால் எல்லா திட்டங்களையும், இதை சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிறது பெரிய கஷ்டமான வேலை இல்லை. பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பதை அழுத்தமாக சொன்ன முதல் கட்சி இந்தியாவிலேயே நாங்கள் தான் என்று நினைக்கிறேன். உறவே தமிழே. இங்கே ஸ்ரீபிரியா அவர்கள் பேசும்பொழுது இங்கே பாலிடிக்ஸ் பேசலாமான்னு கேட்டாங்க. என்னை பேசக்கூடாது என்று யாராவது தடுக்கும் வரையில் பேசிக்கொண்டிருப்பேன். ஏனால் எஞ்சிய வாழ்க்கை மக்களுக்காகன்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் இனிமே அதை பேசாமல் இருக்க முடியாது. என்னுடைய பரிந்துரை என்னவென்றால், நீங்களும் அதை நிதமும் பேச வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்பதுதான். பாலிடிக்ஸ் அஃபெக்ட்ஸ் யுவர் லைஃப், ஸோ in turn you must have an effect on politics, especially the women. Gandhiyar avargal vetri petradarku mukkiya kaaranam avarku pinnal pengal thairiyamaga adum andha kaalath pengal tunindu munnandadhaan kaaranam. அது காந்தியார் புரட்சிக்கு மட்டுமல்ல, உலகத்தில் நடந்த எல்லா புரட்சிகளிலும், ஸ்பார்டக்கஸுடைய அடிமைகளின் புரட்சி கூட பெண்களின் உதவியுடன் தான் நடந்தது என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன. இங்கேயும் அது அப்படித்தான் நிகழும், அப்படித்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தனியாக ஒரு தினத்தை வைத்து உங்களை கொண்டாடுவது நவீன உலகத்தின் அடையாளம். என்றும் அதை கொண்டாட வேண்டும். மறந்தால் நினைவுபடுத்தும் ஒரு முக்கிய நாளாக வேண்டுமானால் இதை வைத்து கொள்ளலாம், மறந்து போனவர்களுக்கு நினைவுபடுத்தும் ஒரு நாளாக. மற்றபடி எல்லா நாளுமே, அதுவும் நான் வாழும் எல்லா நாளும் ஒரு பெண்ணை நினைக்காமல் இருக்க முடியாது. அது என்னுடைய அம்மா. அந்த வர்க்கத்துக்கு, என் தாயார் பிறந்த வர்க்கத்திற்கு இன்னும் இரண்டு உயிர்களை தருவதில் எனக்கும் ஒரு சிறிய பங்கு இருந்திருக்கிறது என்பதில் எனக்கு பெருமை. உங்கள் இந்த 8ஆம் தேதியில் என்னுடைய பங்களிப்பு என்பது என்னுடைய இரண்டு மகள்கள் தான். இந்த ஜனத்தொகையை கூட்டியதில் எனக்கு பெருமையான ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அதில் நான் மிக சந்தோஷமாக அதை ஏற்றேன். நம்முடைய ஊரில் வேல்யூ ஆஃப் அ உமன் புரிந்து கொள்ளாமல் பல சடங்குகளை நாம் ஏற்படுத்தி விட்டோம், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக. அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். நல்ல வேளை இப்போ கூடவே வச்சு கொளுத்துறதுங்கிறது இல்லாமல் இருக்குது. அது வரலாம், தேங்க்யூ. அது நான் சொல்கிறது ஆண்களை கூட சொல்ல முடியாது, இந்த மூட நம்பிக்கைகளைத்தான் வைய வேண்டும். ஏன்னா ஆண்கள் சொன்னால் புரிஞ்சுக்கிறவங்க தான். ஏன்னா அம்மா சொல்லி கொடுத்து தானே அவன் பேரே தெரியும் அவனுக்கு, இல்லையா? என் பேர் கமல்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும்டா, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் திரும்பி பார்க்கலையே, அதான் அவன் பேர் என்று ஞாபகப்படுத்தியது என்னுடைய அம்மா தான். உடனே என்னன்னு கூப்பிடுறதுன்னா அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லி கொடுத்ததும் அம்மா தான். ஒவ்வொரு மொழியிலும் அந்த தாய் அதை முதலில் சொல்லி கொடுப்பதால் தான் தாய்மொழி என்றே அதை சொல்லுகிறோம். எங்களுடைய கட்சியில் பெண்கள் எவ்வளவு மதிக்கப்படுகிறார்கள், நாளைய சமுதாயத்திற்கு அவர்கள் எவ்வளவு தேவை என்பதை உணர்ந்து ஒரு விஷன், ஒரு தரிசனம் எங்களுக்கு இருப்பதனால்
தீர்க்க தரிசனம் இருப்பதனால் எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இதுவரை எந்த கட்சியிலும் இந்த தேசத்தில் பெண்மணிகளே தலைவர்களாக இருந்தபொழுது செய்யாத அளவு இந்த கட்சியில் இருக்கிறது எங்கள் திட்டங்கள். இதை சொன்னால் காப்பி அடித்து விடுவார்கள் என்ற பயமெல்லாம் இனிமேல் எனக்கு இல்லை. ஏனென்றால் நல்லதை காப்பி அடிப்பதற்கு ஒரு நல்ல தனம் வேண்டும். அதுவரையிலும் இருக்கே அந்த நல்ல தனமாவது இருக்கிறது என்ற சந்தோஷத்தில் அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த திட்டத்தை அறிவித்த உடனேயே என்னுடைய நண்பர் சசி தரூர் அவர்கள் எல்லா கட்சியின் மேனிஃபெஸ்டோவிலும் இந்த திட்டம் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று என்னையும் வாழ்த்தி எங்கள் திட்டத்தையும் வாழ்த்தியிருந்தார். அவருடைய வாழ்த்து பலித்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் இதை அறிவித்து கொண்டிருக்கின்றன. முதலில் அதை யோசித்த கட்சி என்பதனால் எங்களுக்கு பெருமை. நீ எல்லாரும் லைட் போடுங்க, எல்லாரும் அந்த ஒளியில் நனையுங்கள். ஆனால் பல்பு கண்டுபிடிச்சது நாங்கள் தான் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். சிறிய கட்சி கருவிலை கலைந்துவிடும் என்று எல்லோரும் சபித்த கட்சி இன்று வீறு நடை போட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் எங்களை கைப்பிடித்து அழைத்து செல்ல எங்கள் மகளிர் இருக்கிறார்கள். மக்கள் நீதி மையத்தில் இருக்கும் இன்னொரு அற்புதமான சரித்திரம், நாட்டில் எப்படியோ தெரியாது, தமிழ்நாட்டு அரசியலில் என் நினைவு தெரிந்து கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலாக என்று சொல்லலாம். அரசியலை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்து ஒரு 40 வருடம் தான் ஆயிருக்கும், 45 வருடங்கள் ஆயிருக்கும். அந்த காலகட்டத்தில் நான் பார்த்ததில் பெண்கள் இவ்வளவு மும்முரமாக அரசியலில் ஈடுபட்டதை நான் பார்த்ததில்லை. முக்கியமாக போஸ்டர் ஒட்டுற பெண்கள் நான் பார்த்ததே கிடையாது. நம்பிக்கையா இந்த கட்சி ஜெயிக்கணுங்கிற உத்வேகத்துடன் அவர்கள் இருப்பதை, நடப்பதை, செய்வதை, செய்தி பரப்புவதை பார்த்து ஆண்கள் பொறாமைப்பட்டு கற்றுக்கொண்டு செய்யவும் வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த கட்சியின் தலைவனாக என்னுடைய வேண்டுகோள் அது. இங்கே வியத்தகு அரசியலுக்கு புதிதான சனம் பேசும்போது சொன்னார்கள், புதியவர்கள் அரசியல் தெரியாதவர்கள் என்று. அரசியல் ரொம்ப தெரியும் அவர்களுக்கு. அதனால்தான் அவர்கள் கேட்கும் கேள்விகள் பெருந்தலைவர்களை திக்குமுக்காட வைக்கிறது. தெரிந்து எல்லோரும் பேச தயங்கிய விஷயத்தை எங்கள் பெண்கள் பேசுகிறார்கள். நான் சொல்லுவதை அவர்கள் வழிமொழிகிறார்கள் என்பது எல்லா கட்சியிலும் நடக்கும். அவர்கள் சொல்வதை நான் வழிமொழிகிறேன் என்பது தான் எங்கள் கட்சிக்கு பெருமை. நாங்கள் அதாவது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பெண்கள் புலியை முரத்தால் அடித்து துரத்தியவர்கள் என்ற கதையெல்லாம் சொல்வார்கள். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ முரத்தால் அடித்து துரத்த வேண்டிய சில புலி அளவுக்கு பெரிய டேஞ்சரஸ் ஜந்துக்கள் இல்லை. அப்படியே தெருவோடு போகிற மாதிரி துரத்தக்கூடிய ஜந்துக்கள் தான். அவர்களை நீங்கள் அடித்து துரத்த வேண்டும். எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்று தைரியமாக வீட்டு வாசலில் போர்டு எழுதி வைக்கலாம். நான் தான் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன், நாய் நரிகள் வராமல் இருக்க இந்த வீட்டில் ஓட்டு விற்பனைக்கல்ல என்று சொல்கிறான். என்ன கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு அரசியல் மேடையில், இப்படியெல்லாம் சொல்லலாமா என்று சிலர் கேட்கலாம். அவர்களுக்கு அப்படி தெரியலாம். இது நியாயமான வர்ணனை. ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை தன் வசப்படுத்தி விடலாம் என்று நினைப்பவர்களை இன்னமும் அசிங்கமாகத்தான் திட்ட வேண்டும். மேடை நாகரிகமும் இனி நாங்கள் பொலிட்டிக்கல் கல்ச்சரிஸ் என்று சொல்லிக்கொள்வதனால் அந்த அளவுக்கு நாங்கள் போகவில்லை. இதில் என்ன ஏழை மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய வேலை உங்கள் எல்லோருக்குமே இருக்கிறது.
ஏழ்மை என்பது இவர்கள் வெகு ஜாக்கிரதையாக தக்க வைத்த ஒரு விஷயம். அதை அவர்கள் சௌகரியத்துக்காக அவர்கள் அங்கே வைத்திருக்கிறார்கள். ஏழ்மையை போக்குவது பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. உலகமே திட்டமிட்டு அதை பாதுகாத்து வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஹவு டு வி டிசைட் தி வேல்யூ ஆஃப் மணி? கோல்டு தானே யார் முடிவு பண்ணாங்க? அந்த கோல்டு இவ்வளோ இருக்கிற ஊர் பெரிய பணக்கார ஊர் அப்படின்னு யார் முடிவு பண்ணாங்க? அதையும் விட பெரிய விஷயம், ஆளே இல்லாமல் செத்து போயிட்டால் அந்த கோல்டு என்னத்துக்கு பிரயோஜனம்? சோறு இல்லைன்னா அந்த கோல்டு என்னத்துக்கு பிரயோஜனம்? என்னை பொறுத்தவரை ஹியூமன் ரிசோர்ஸ் வச்சு தான் வேல்யூ பண்ணணும். அப்படி பார்த்தா ரெண்டு நாடு தான் உலகத்திலேயே மோஸ்ட் ரிசோர்ஸ்ஃபுல் மோஸ்ட் ரிச் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்தியாவும் சைனாவும் இன் தட் ஆர்டர். ஏனென்றால் சைனா இப்பொழுது தான் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. இந்தியா அதில் தேறி நல்ல எழுத்தாளர் அவார்டு வாங்கக்கூடிய, அங்கேயே யூரோப்பிலும் அமெரிக்காவிலும் அவார்டு வாங்கக்கூடிய எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கிறது. நமக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த் இருக்கிறது. அதனால் நம்மிடம் இருக்கும் ரிசோர்ஸ் ஃபென்டாஸ்டிக் ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ். அதனால் ஏழ்மையை மட்டுமே நாம் பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். அதை வெகு சுலபமாக போக்கிவிட முடியும். என்ன இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாரு? பெரிய பெரிய எக்கானமிஸ்ட் எல்லாம் திட்டம் போட்டு செய்ய முடியாததை கமல்ஹாசன் வந்து சுலபமாக தீர்த்துடலாங்கிறாரு. ஒரே எக்கானமிஸ்டுக்கெல்லாம் தெரியாது, அவங்கெல்லாம் நல்லவங்க பாவம். ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டும், திருடக்கூடாது. மக்களின் பணத்தை திருடாமல் இருந்தால் இரண்டு தமிழகங்களை சுபிட்சமாக வைத்திருக்க முடியும் என்பது நான் மேடை மேடையாக சொல்லி புலம்பும் ஒரு விஷயம். அதையெல்லாம் மாற்ற முடியும். இந்த அறையில் இருக்கும் பெண்கள் நினைத்தாலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். இது போக பெருங்கூட்டம் ஒன்று எங்களிடமே இருக்கிறது. தமிழகத்தில் இன்னும் அதைவிட பெரிய கடல் ஒன்று கொந்தளிக்க காற்று கொண்டிருக்கிறது. அவர்களையெல்லாம் நாம் உணரச் செய்ய வேண்டும். அவர்கள் பலத்தை உணரச் செய்ய வேண்டும். அவர்கள் தேவையை உணரச் செய்ய வேண்டும். இப்போ வந்து இல்லத்தரசி ஒருவர் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு என்று சொன்னார்கள். அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம்மா, நாங்கள் அவார்டு கொடுக்கறதில்ல, நாங்கள் உங்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும், ஜிடிபியில் உங்கள் பங்கு இருக்கிறது என்று நம்புகிறோம். அதை நம்பி நான் சொல்லி 2 வருஷம் ஆச்சு இந்த திட்டத்தை. இது புரிய இவங்களுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு, அது புரிஞ்சுக்கிட்டாங்க, சந்தோஷம். ஏன்னா நாளைக்கு அசம்பிளியில் பேசும் பொழுது இது புரியாமல் பேசினா அவங்களுக்கு அதை வேற சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கணும், அவங்களுக்கு தான் அவமானம். இப்போவே புரிஞ்சுக்கிட்டாங்க, நல்லது. ஸோ விவாதம் மட்டுமே நடக்கும் அங்கே. அதுலேயும் சிக்கனமாக 1000 அறிவிச்சிருக்காங்களே, அவங்க வந்து காங்கிரஸ்காரங்க இங்கே அஸ்ஸாமில் 2000, அந்த சின்ன ஸ்டேட்டுக்கே 2000 போது நமக்கு ஏன் 1000? இல்லை, மனசில் நினச்சது 4000 தான். எப்பவுமே அந்த 3000 எடுத்துருவாங்க அவங்க. அதனால் அது வாய் தவறி வந்துருச்சு. அந்த வாய் அடிக்கடி தவறும். அதனால் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். இதில் என்ன இவ்வளவு கோபம்னா, மக்களின் பணத்தை திருடினா, நான் ஏற்கனவே போட்ட ஒரு ட்வீட்டை இங்கே மறு ட்வீட் பண்ண விரும்புகிறேன். நான் ஒருத்தர் பர்ஸை களவாடிட்டு ஓடும் பொழுது கூட்டம் ஒன்று திருடன்னு கத்திக்கிட்டு ஓடுனா தலை தெறிக்க ஓட வேண்டாமா? நின்று என்ன கூட்டியா அப்படின்னா நாடு நாசமாக போச்சுன்னு அர்த்தம். இப்போ அவங்களாம் நின்று என்ன கூப்பிட்டீங்களா, இதோ வந்துக்கிட்டு இருக்கேன் வராரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன தைரியம்! தலை தெறிக்க ஓட வேண்டாமா, நின்று இதோ வந்துட்டாரு அவரே தான் வர்றாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆக தீவட்டி கல்லையை விட மோசம், அறிவித்து விட்டு வருவார்களாம் என்று டக்காயிட்டுகள். இவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். நன்றி, நல்ல விஷயம் பேசுவோம். இங்கே சாதனையாளர்கள் பலரை கண்டு
பெருமையும் பொறாமையும் இருந்தது. இது ஐந்திலும் என்னை இப்படி வளைத்திருக்க முடியாது. யோக வைஷ்ணவியை வளைந்தது போல் ஐந்திலும் விளையாது, ஐம்பதிலும் விளையாது. எனக்கு அந்த யோகா கேட்டகரி அவார்டு, நான் வந்து இத்தனைக்கும் ஷோமேன், அந்த டப்பாலேருந்து அவங்க வெளியே வர்றதை வியப்புடன் தான் பார்த்துட்டு இருந்தேன். மற்றவங்கெல்லாம் கை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் எங்கே ரொம்ப ஓங்கி கை தட்டினா கை வழுக்கிடுமா அவங்களுக்குன்னு அவ்வளோ பதட்டம் எனக்கு. அந்த பெட்டிக்குள் அவர்களை அடக்கி, அவங்கள அவசரம்னா அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா ஃபெடெக்ஸ் பண்ணிடலாம் போல் இருக்கு அவங்கள. அப்படி இருக்காங்க அவங்க. நன்றி. அது நீங்கள் மற்றவங்களுக்கு, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய டேலண்டட், உங்கள் அப்பாவுக்கு நன்றி சொன்னீர்கள், உங்களுக்கு பல மாணவர்கள் நன்றி சொல்லும் அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். இதுபோல் பல பெண்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். யங் அச்சீவர்ஸ் அவார்ட் ஃபார் ஷசானா அண்ட் மாதங்கி அவர்களை பற்றி நான் சொல்லிவிட்டேன். நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். அடுத்த முறை நீங்கள் மாதம் மாதம் சந்தோஷப்படுவீங்க எங்களை நினைத்து. நிவேதா அவர்கள், இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரனர் கேட்டகரி அட்வொகேட் கற்பகம் அவர்கள், பிரேக்கிங் த பேரியர் அவார்டு வாங்கியவர்கள், அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் மட்டுமல்ல எலெக்ஷன் கமிஷனும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இன்னும் அவர்களுக்கு தேவைப்பட்டால் கட்சியின் சிம்பல்கள் எல்லாம் பிரெயிலில் இருக்கணும், பக்கத்தில் தொட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவர்கள். ரோஷிலா இன்ஸ்பைரிங் ஆர்ஜே அவார்டு எனக்கு நிறைய நன்றி சொன்னார். சொந்தமாக சரக்கு இல்லைன்னா யார் சொல்லி கொடுத்தாலும் வராது. அதனால் நான் ஒரு சின்ன பங்களிப்பு தான் கொடுத்துருக்க முடியும், அதில் எனக்கு பெரிய சந்தோஷம். பாக்கியெல்லாம் நீங்கள் செய்தது. உங்கள் அவையடக்கத்திற்கு நன்றி. ஸ்வர்ணலதா ஃபார் ஹர் ரெசிலியன்ஸ் அண்ட் வீரலக்ஷ்மி லீவ் போட்டு வந்திருக்காங்க இந்த இதுக்காக. வழக்கமாக நாங்கள்லாம் தெருமுனைகளில் தான் கூட்டம், எங்களுக்கு அனுமதி கிடைப்பது கஷ்டம். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி யாரும் இடைஞ்சல் பண்ண முடியாத இடங்களில் மீட்டிங் போடுகிறோம். அந்த மாதிரி தெருமுனைகளில் மீட்டிங் போடும்போதெல்லாம் இந்த கூட்டத்தை கலைப்பதற்கு வேண்டுமென்றே காலி ஆம்புலன்ஸ்களை சைலன்களுடன் அனுப்புவார்கள். பல பேருக்கு எங்களுடைய பரிபாஷை புரியாது, அதனால் அந்த கதையை சொல்லணும் உங்களுக்கு. இந்த கூட்டத்தை கலைத்து விட்டால் திருப்பி கூடாது என்ற நம்பிக்கையில் அந்த ஆம்புலன்ஸை விடுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கும். நான் முதல்ல பதறிட்டேன், ஏன்னா இட்ஸ் அ சோஷியல் அவேர்னஸ் அண்ட் இட்ஸ் அ ரைட் ஆஃப் வே டு த ஆம்புலன்ஸ். ஸோ மொத்தமாக கலைச்சிருவேன் நானே கூட்டத்தை. அப்புறம் பார்த்தா அடிக்கடி இது நடக்குது. அப்புறமா எங்கள் ஆட்கள் சொன்னாங்க, காலி ஆம்புலன்ஸு சார் வேணும்னே அனுப்புகிறாங்கன்னு. இது இப்போ பழகிடுச்சு. எங்கள் ஆட்களும் ஆம்புலன்ஸ் வருதுன்னு வழிக விட்டுட்டு நானும் கொஞ்சம் நேரம் பேச்சை நிறுத்திட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடும், மறுபடியும் கூட்டம் வந்துடும். இது எந்த கூட்டம் கலையும்னா, பிரியாணி கொடுத்து வந்த கூட்டம் ஏற்கனவே சாப்பிட்ட வயிறுக்கு உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு இல்லைவா, அதனால் அவங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிற மூடில் இருப்பாங்க. ஆம்புலன்ஸ் வந்து கலைச்சிச்சின்னா கலைஞ்சு போயிடுவாங்க. எங்கள் கூட்டம் அப்படி இல்லை, நிஜமாகவே கேட்க வந்த கூட்டம், நாளையை நம்பி வந்த கூட்டம். அதனால் அவர்கள் கலைய மாட்டார்கள். இந்த விழாவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆம்புலன்ஸ் டிரைவரே இங்கே வந்துட்டாங்க. ஸோ ஆம்புலன்ஸ் வெளியே நிற்கிது, ஆள் உள்ளே வந்துட்டாங்க எங்கால். சனம் ஷெட்டி அவர்கள் ஏற்கனவே எனக்கு தெரியும், அவர்களை பல விஷயங்களை எதிர்கொண்டு வென்றவர்கள் அவர்கள். அவர்களுக்கு ஏற்கனவே பல முறை நான் பாராட்டுகளை சொல்லி இருக்கிறேன். When I come to Coimbatore, we'll meet as I promised. உங்களை ரெண்டு பேரையும் வந்து பார்க்குறேன் நான். மற்றபடி எங்கள் திட்டங்களில் பெண்களுக்கான ஏற்பாடுகள் பல இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்து பெண்களிடம் மட்டுமல்ல, பெண்களை
நேசிக்கும் மதிக்கும் துதிக்கும் ஆண்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும். அவங்களும் சேர்ந்து சந்தோஷப்படுவாங்க. இந்த இல்லத்தரசிகளுக்கு மாத ஊதியம் என்பது போங்க, சிங்கிள் மதர்ஸுக்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ் எங்கள் தரப்பில் இருந்து அவர்கள் தொழில் துவங்கவும் பாதுகாப்பாக இருப்போம் இருப்பதற்கும் பல ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். எங்கள் அரசு அமையும் பட்சத்தில் யூனிஃபார்ம்டு, அதாவது யூனிஃபார்ம் போட்ட பணிகள் செய்யும் எல்லா பணிகளிலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு உண்டு. அப்படியென்றால் காவல்துறையில் அத்தனை பேர் இருப்பார்கள் என்று அர்த்தம். அதுவே பெண்களுக்கு ஆரம்ப பாதுகாப்பு. அது மட்டுமல்ல, பெண்களுக்கென்று தங்கும் விடுதிகள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். அது அரசு நடத்த வேண்டும், அதை கண்காணிப்பது பெண்களாக இருக்க வேண்டும். அவசர உதவிக்கு ஒரு எண் 181 என்ற ஒரு எண்ணை உருவாக்கி பெண்களுக்கென்று தனி நீதி கிடைக்கவும் அவசர உதவி கிடைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்படும். இன்னும் பல திட்டங்கள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அது நிகழ வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவங்க பார்த்து காப்பி அடிப்பாங்க, அது வாக்குறுதிகளாக போயிடும். நாங்கள் வந்தோம்னா அது செயல்முறையில் வரும். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இது இந்த ஓட்டுக்கு பணம் என்பது மானம் தன்மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை அப்படி நினைத்து கொண்டால் அதை நீங்கள் தொடமாட்டீர்கள். 5 வருட வாழ்க்கையை ஏழைகள் ஏன் குத்தகைக்கு விடக்கூடாது இந்த 5000-6000 என்பதை நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும், வசதியான வீட்டிலும் ஒரு ஏழையின் உதவி இல்லாமல் அந்த வீடு நடக்காது. வசதின்னு வந்துட்டால் அதில் ஒரு ஏழை அவங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு அவங்களும் அதிலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்வார்கள். ஸோ எனக்கு ஏழையே தெரியாதேன்னு வீம்பா சொல்கிற பணக்காரர்களிடம் நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் உங்கள் அனைவருக்குமே ஏழை தெரியும். நாம் இங்கிருந்து புறப்பட்டு போகிற வழியெல்லாம் ஏழ்மையை பார்க்காமல் செல்ல முடியாது. எந்த பணக்காரனும் ஏழ்மையிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே தள்ளி வாழ்ந்துட முடியாது. சாக்கடையும் அப்படித்தான். நான் ஏதோ ஏழ்மையும் சாக்கடையும் ஒன்றாக சொல்கிறேன் என்றுமே, ரெண்டுமே கவனிக்கலைன்னா நதி நாசமாக போயிடும், மனிதனும் அப்படித்தான். அதனால் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பணியாட்கள் அல்லது உங்களுடன் அன்றாடம் வியாபாரத்திற்காகவோ அல்லது உதவிக்காகவோ உங்களுடன் அளவளாவும் ஆட்களிடம் சொல்லுங்கள், ஏன் இந்த பணத்தை கை நீட்டி வாங்கக்கூடாது என்பதை நீங்கள் பாடம் எடுக்கலாம், புரிந்துவிடும் அவர்களுக்கு. அவர்கள் ஏழ்மையை எப்படி போக்குவது என்ற புரிதலின்றித்தான் எல்லாத்துக்கும் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பணத்தை வாங்காதே என்று சொல்வது அவர்களுக்கு உடனே புரிய வாய்ப்பில்லை. ஆனால் இதைவிட அதிகமான பணம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அரசு அமைந்தால். நான் சொன்னபடி நல்ல அரசு, திருடாத அரசு அமைந்தால் எல்லா திட்டங்களையும், இதை சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிறது பெரிய கஷ்டமான வேலை இல்லை. எல்லாத்துக்கும் காசு வேணும். நம்ம வீடு கட்டணும்னு நினச்சோன்னா காசு வேணும். நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும்னு நினச்சோன்னா காசு வேணும். நாட்டுக்கும் அது பொருந்தும். அந்த காசையெல்லாம் தனி நபர்கள் சுருட்டி கொள்ளக்கூடாது. காந்தியார் சொன்னதை நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நேச்சர் ப்ரொவைட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீட் பட் நாட் ஃபார் ஈவன் ஒன் மேன்ஸ் கிரீட். இட் கெனாட். மிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எத்தனை தலைமுறை கடந்து அவர் பேர் மறைந்து விட்டாலும் அவர் சொன்ன அறிவு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று இங்கே பேசிய ஒரு இளம்பெண் விவசாயிகளை பற்றி பேசி கொண்டிருந்தவர் காந்தியாரை சந்தோஷமாக தான் சொன்ன வார்த்தை மாதிரி அதை கோட் பண்ணிட்டு இருந்தது. காந்தி டசன்ட் மேட்டர், தட் விஸ்டம் ஹேஸ் கம் டு ஹர்.
பை காந்தி அப்படின்னு கோர்ட்டுக்கு பேர் சொல்லலை அவங்க. அது இவர்கள் ரத்தத்தில் ஊறிய இவர்கள் சொன்ன வாக்காக மாறுவது தான் காந்தியின் வெற்றி. காந்தியை நான் ஒருபோதும் மகாத்மா என்று குறிப்பிட்டதே இல்லை. டோன்ட் டைஃபை ஹிம், டோன்ட் மேக் ஹிம் இன்டு ஏ ஏஞ்சல். காந்தி இஸ் நாட் இன்இமிட்டபிள், ஹி ஷுட் பி இமிட்டேட்டட். அந்த முயற்சியில் தான் நான் இருக்கிறேன் இப்பொழுது. அப்படியே எக்ஸாக்டாக அவர் மாதிரி ஹாஃப் நேக்கட் ஃபக்கீராக இருந்து தான் அதை செய்யணுங்கிறது இல்லை. என்ன ட்ரெஸ் வேணால் போட்டுங்க, அந்த உள்ளே இருக்கிற விஷயம் கிரே மேட்டர் உங்களுக்குள்ளே இறங்கிடுச்சுன்னா இந்தியாவை மீண்டும் சுதந்திரம் பெறச் செய்வது சுலபமான வேலை. இங்கே பெண்களை பற்றி பேசும்பொழுது நான் ரொம்ப நாளாக சொல்லி கொண்டிருக்கும் விஷயம், விவசாயி அப்படின்னதுமே எல்லார் மனசுலேயும் ஒரு ஆண் மகனின் முகம்தான் வருகிறது. இல்லை என்கிறேன் நான். விவசாயத்தில் இப்போ நீங்கள் பார்த்த ஆவணப்படத்தில் கூட நிறைய வேலை செய்கிறது பெண்கள் தான். ஸோ விவசாயி என்ற பட்டம், அதற்கு கிடைக்கும் இன்சென்டிவ்ஸ், கடன் உதவி எல்லாமும் பெண்கள், விவசாயம் செய்யும் பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும். விவசாயி எனும் பட்டம் பெண்களுக்கும் சேர்ந்தது தான். எப்படி டாக்டருங்கிற பட்டத்தை லேடிக்கும் கொடுக்கலாம், ஜென்ஸுக்கும் கொடுக்கலாங்கிற மாதிரி இது ஒரு பட்டம், அவர்கள் முளைத்து பெற்ற பட்டம், அது அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நம்புகிறது மக்கள் நீதி மையம். இந்த திட்டங்களை எல்லாம் நான் ஒருவரை பார்த்து புரிந்து கொண்டு அதை பிறருக்கும் சொல்வதால் தான் என்னால் தைரியமாக நாளை நமதே என்று சொல்ல முடிகிறது. இந்த திட்டங்கள் செயல்படுத்தவாவது நாளை நமதாக வேண்டும், உடனே ஆக வேண்டும். நாங்கள் கேட்பது இந்த தேர்தலில் எங்களை வெற்றி பெற்றால் அது எங்கள் கணக்கில் வெற்றி அல்ல, எங்கள் இலக்குகளை நாங்கள் எழுதிய அன்றுதான் எங்களுக்கு வெற்றி. ஸோ எங்கள் பயணம் நீண்ட பயணம், அதை சௌகரியமான பயணமாக மாற்றுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் அதை வேகமாக செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான். ஏர் கண்டிஷன் பஸ்ஸா இல்லை ஆர்டினரி பஸ்ஸாக, அதை பற்றி இல்லை, எக்ஸ்பிரஸ் பஸ்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். வி ஹாவ் டு பி தேர் ஆன் டைம். அது என்னுடைய அவசரம், எனக்கு வயது, அதனால் கொஞ்சம் காலம்தான் இருக்குது, சீக்கிரம் நான் இருந்து பார்த்துட்டு போகணும், அதுக்காக மட்டும் சொல்லலை. இரண்டு தலைமுறைகளை இழந்து விட்டோம், இனி இழக்கக்கூடாது. அடுத்த தலைமுறையாவது நாம் விட்டு செல்லும் செல்வம் செழுமை கோட்டை கடந்த தமிழகமாக இருக்கணும். அதையும் விட உயர்ந்து நிற்கும் தமிழகமாக இருக்க வேண்டும். அதற்கான முக்கிய பங்களிக்கும் மக்களின் பட்டியல் இதோ, அவர்களுக்கு பரிசளித்து விட்டோம். அவர்கள் வேலை செய்தால், அவரவர்கள் துறையில் இந்த பெண்கள் வேலை செய்தால் தமிழகம் மேலோங்கும். அதற்கு நாங்களும் ஒரு துணையாக இருப்போம். இந்த பெண்கள் சக்தி என்பதுதான் எங்கள் சக்தியும். அதனால் உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நாளை நமது வந்த கேள்விகளில் சில நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி உங்கள் ஸ்பீச்சிலேயே. ஸோ ஐ வில் கட் இட் ஷார்ட். இஃப் யூ பிகம் த சிஎம், வாட் வில் பி யுவர் மெஷர் டு அட்ரஸ் ரேப் அண்ட் ஹராஸ்மெண்ட் இன் டிஎன்? நிமிஷா இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்காங்க. காவல் படையை ஏவல் படையாக இப்பொழுது வைத்திருக்கிறார்கள், அது அப்படி இருக்கக்கூடாது. அரசு ஏவி இவனை கைது செய், இவனை கைது செய்யாதே என்று சொல்லும் சட்டமாக அது இருக்கக்கூடாது. தவறு நிகழ்ந்தால் தண்டனை கிடைக்கும் என்ற பயம் இருக்கும் வரை தான் தவறுகள் நிகழாமல் இருக்கும். தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் பியூனிட்டிவ் மெஷர்ஸ் என்று சொல்வார்கள். அது இல்லாமல் போய்விட்டது, அதனால் இவையெல்லாம் அதிகரித்திருக்கின்றன. உடனே அதற்கான தண்டனை கிடைக்கும். அதற்கான தண்டனை உள்ளே போனால் நிஜமாகவே ஆயுள் தண்டனையாக இருந்தால் மரண தண்டனையே தவிர்த்து விடலாம். காரணம், மரணத்தை விட மோசமானது மனிதர்களுடன் பழக முடியாமல் தனியே ஆயுள் பூரா இருப்பது. அதனால் சட்டங்களை வலுப்படுத்துவோம். நிஜமாகவே ஆயுள் தண்டனைகள் ஆயுள் பூரா நீடிக்கக்கூடிய தண்டனையாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தினால் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அப்புறம் நீங்கள்லாம் கொஞ்சம் என்ன பாருங்கப்பா, நான் கூப்பிட்டேன், மணி என்னன்னு தானே கேட்டேன், பார்க்காம போறிய இப்படி பயந்து, இல்லைங்க ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க பயப்படுற அளவுக்கு மணி கூட கேட்டால் சொல்லாமல் ஓடி போகிற ஆண்கள் இருப்பாங்க.
நீங்கள் இதுவரை பார்த்திருந்த இந்த தலைமுறையின் பெண்களுக்கு உள்ள ஒற்றுமை வேற்றுமை இந்த தலைமுறையின் பெண்களுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை இனி பெண்கள் தங்களை எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது இந்த தலைமுறை எனக்கு தலைமுறை வித்தியாசம்லாம் எனக்கு தெரியவே இல்லைங்க அதே தவறுகளை தொடர்ந்து செய்கிறார்கள் அதே அழகுடன் அப்படியே இருக்கிறார்கள் அது என்ன மொத்தமாக சோப் போடுறீங்க எல்லாரையும் அதே அழகு அப்படின்னா எனக்கு இந்த அழகு போட்டியில் நம்பிக்கையே கிடையாது நீங்கள்லாம் யாராவது இங்கே அழகு போட்டியில் வென்றவர்கள் இருந்தால் மன்னிக்க எனக்கு நம்பிக்கை கிடையாது என்னை பொறுத்தவரை அல்லது ஒவ்வொரு ஆண்மகனை பொறுத்தவரையில் உலகின் பேரழகு தன்னுடைய தாயாராகத்தான் இருக்க முடியும் பல் இருந்தாலும் பல்லே இல்லைனாலும் அது எனக்கு என்னை பொறுத்தவரை பேரழகி என்பது எங்கள் அம்மா தான் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி வர்றது நான் பெற்ற பிள்ளைகள் தான் அதனால் போட்டி வச்சா மூணு பேர் ஜெயிச்சிருவாங்க அப்போ ஃபோர்த்து ப்ரைஸில் இருந்ததும் ஃபஸ்ட்டு ப்ரைஸை ஆரம்பிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் தலைமுறைகளுக்கு வித்தியாசம் என்பது வந்து நவீனப்பட்டு போனதும் பழமைகளை உதறித்தள்ளும் தைரியம் வந்ததும் தான் அந்த தைரியம்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் பெண்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு கேட்குறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்திரா காந்தியை பார்த்தவர்கள் ஜெயலலிதாவை பார்த்தவர்கள் மம்தா பானர்ஜியை பார்த்தவர்கள் அதுவும் உலகத்தில் ஒரு கோல்டா மேயரை கொண்டாடிக்கிட்டு கொண்டு இருக்கும் பொழுது நம்ம அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக செய்துவிட்டு போய்விட்டோம் காரணம் அதற்கு வழி கோலியவர் வந்து காந்தி மாதிரி ஒரு ஆள் அவர் கேட்குறாங்க நவ் தட் யூ ஆர் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் த நேஷன் வாட் இஸ் யுவர் கோல் டு பிகம் த மதர் ஆஃப் த நேஷன் அவர் அதை விட பெரிய பதவி ஒன்று இல்லை எனக்கு அதுதான் ஆசை பட் ஐ எம் லிமிட்டெட் பை மை ஃபிசிக்காலிட்டின்னார் அவர் ஐ ஹவ் ஜாயின் த பார்ட்டி ஹவு கேன் ஐ பி பார்ட் ஆஃப் இட் பீங் அ ரிசர்ச் ஸ்காலர் இன் இங்கிலீஷ்னு கேட்டிருக்காங்க மேகா முரளி இன் இங்கிலீஷ் ஷி ஹஸ் ஜாயின் த பார்ட்டி நான் என்ன பண்ணலாம் பார்ட்டிக்குன்னு கேட்டிருக்காங்க மேகா கண்டினியூ டீச்சிங் இங்கிலீஷ் அண்ட் the proper English because as I was telling you India's strength as of China is that we know English yeah we speak a different kind of English tamilaye tirunavelil oru mari pesuram tanjavurla oru mari pesuram madrasla oru mari pesuram anala indian english ngiradhu kelikuriyadalla naam kaiyil edutha english adu apdi dhaan irukum purinja purinjika illana po apdigalam ஏனென்றால் நம்முடைய திறமை உருண்டையான உலகத்தை தட்டையாக்கிவிடும் நம்ம எங்கே வேணால் நடந்து போகலாம் பயப்பட வேண்டியதில்லை நமக்கு வந்து குளிர் வெயில் அதெல்லாம் கடந்தது திறமை எல்லா ஊர்லேயும் வேலை செய்யும் அது ஸோ தட்ஸ் இட் தாங்கள் படித்த புத்தகங்களில் நம் பெண்களுக்கு எதை பரிந்துரைப்பீர்கள் மோனிஷா கேட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம் நான் படித்த புத்தகத்திலையா பெண்மை தான் நான் படித்த புத்தகம் அதில் என் தாயார் அதை அனைவருக்கும் பரிந்துரைப்பேன் அவங்க உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டீங்கன்னா போதுமானது என்னை மதிக்கவே மாட்டேங்கிறேன்னு ஒரு கிழவி எல்லா வீட்லேயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ மதித்தாலும் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற மதிப்பை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் அது சொன்னால் புரியாது புரிஞ்சாலும் புரியாதது போல் நடிப்பார்கள் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட்டு தான் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஆனால் இன்று நான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்களை பற்றி பேசாமல் இருப்பதில்லை அவங்க இருந்த போதும் எங்கள் அண்ணனோ அக்காவோ அல்லது வீட்டில் இருக்கிற உறவோ போய் சொல்லுவாங்க உன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு அப்படியா அப்போ தான் தெரியும் அவனுக்கு இருக்கட்டும் அப்படின்வாங்க ஆனால் வரும்போது மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருவோம் விவாதத்தில் ஆரம்பிச்சிருவாங்க என்ன ஆக போறியோ எனக்கு தெரியாது உன்னை ஒரு பய சீந்த மாட்டான் நான் மட்டும் இல்லைன்னா உன்னை ஒரு பய சீந்த மாட்டான்னு சொல்லி வாழ்க்கைக்கு என்னை தயார்படுத்தியவர்களும் அவர்கள் தான் இருண்ட எதிர்காலமாக இருக்கிறதே பயமாக இருக்கிறதே அம்மா என்று நான் கேட்ட பொழுது நல்ல எதிர்காலம் இருக்குது என்ன எதிர்காலம் நான் படிப்பையும் விட்டுட்டேன் ஒன்றுமே தெரியல பரதநாட்டியம் ஆடி பழைக்க முடியுமா என்னத்துக்கு கற்றுக்கிட்டேன் ஒன்றுமே புரியலையே என்று நான் சோர்ந்திருந்த போது ஏதாவது ஒரு வேலை செய்ய நான் கோச்சிக்கவே மாட்டேன்
நீ வந்து லேபரட்டரி கழிப்பறை கழுவினாலும் பரவாயில்லை, ஆனால் இந்தியாவிலேயே என் மகன்தான் சிறப்பான கழிப்பறை சுத்தம் செய்பவன் என்ற பெருமை உனக்கு வர வேண்டும் என்று அறிவுரை சொன்னவரும் அந்த சண்டக்கார அம்மா தான். அதை இன்றும் நான் என் மனதில் சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேன். ஸோ அவங்கவுங்க வீட்டில் ஒரு பெரிய அற்புதமான புத்தகம், ஒரு அம்மா மட்டும் இல்லை நல்ல அறிவார்ந்தவர்கள் எல்லோருமே புத்தகம்தான். அவர்களிடம் கேளுங்கள், நான் சொல்வதை விட அதிகமான புத்தக பட்டியலை அவர்கள் சொல்லக்கூடும். நித்யா இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த ஃபைவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூ வில் டூ ஃபார் த ஸ்டேட் தட் இட் வில் மேக் வர்த் ஓட்டிங் ஃபார் யூ? ஃபைவ் ஃபைவ் ஓகே. First, not because it is the Women's Day, what we are going to, how we are going to empower our women is going to be a sea change for the country. If we only manage to pull it off, it'll be exemplary. We'll be EG for the rest of the nation, exemplary gracia for the rest of the nation. Two, we want to make the economy into a $1 trillion economy. All other appendix will go with it, including salary for housewives. The reason is, imagine the number of earning members among women. Drastically it will go up. Our GDP will go up. The world will look at us for the value of our economy. So many earning members, they will all spend. It will become a vibrant economy. So $1 trillion economy is one of the things that will make you vote for us. And another thing is the way we look at people as not numbers. We want to communicate with them. That is why our government will invest into every household with a computer, because the dialogue between the people and the government will be direct without intermediaries, which will avoid a lot of these palm greasing that's going on now for every little, not favor, service. And coming to service, right to services is something we'll insist upon, which means you will not have to go queue up and beg and beseech them to give you what you rightfully deserve. It'll come to you. This communication, which I told you about, the digital communication with the government, will make you demand your service and your right to services. You can assert it and it will reach you. And another thing is that we will teeth arm the Lokpal bill so strongly so that, yeah? ஓ சாரி, தமிழில் இங்கிலீஷில் கேட்டதும் இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டேன். நான் தெலுங்கில் கேட்டிருந்தா தெலுங்கில் சொல்லியிருப்பேன். அப்போ எல்லாத்தையும் முதலேருந்து ஆரம்பிக்கணும். $1 trillion வந்து அவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார், அதில் பாதி தான் பண்ணியிருக்கார் அவர். அதுக்கு ட்ரிபிள் டபுள் நாங்கள் சொல்கிறது, அவர் சொன்னதுக்கு டபுள் நாங்கள் சொல்கிற எக்கானமி. அது அவர்னு தான் சொல்கிறது, மரியாதையாக சொல்லணுங்கிறதுக்காக அவர்னு சொன்னேன். மு க ஸ்டாலின் அவருங்கிறது தான் மரியாதை. சரியா, இல்லை ஒரு ஹியூமருக்காக சொல்கிறேன். நான் வந்து வேற ஏதோ வீல் சேரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், அப்போ கலைஞரை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் நான் செய்ய ஆளே கிடையாது. ஏன்னா இதோ எனக்கு முன்னாடி ஒருத்தங்க வீல் சேரில் உட்காந்துருக்காங்க, அதை போய் அவமானம் நான் என்ன செய்வேன் அப்படி இருந்தால் என்பது வந்து என்னுடைய
விஷயத்தை பொறுத்தது, என்னுடைய வயோதிகத்தை பொறுத்தது. அதை அவரை சொன்னதான் நினச்சிக்கிட்டாங்க. அதெல்லாம் இல்லை, நான் இங்கே சப்பை கட்டு கட்டுறேன்னு இல்லை. அப்படி அவர் அவமானப்படுத்தணும்னு சொன்னால் சும்மா மு க ஸ்டாலின் சொன்னாலே போதுமானது. அதனால் நான் பண்ணணும்னு அவமானப்படுத்தணும்னா படுத்திடுவேன். ஆனால் அதெல்லாம் என்னுடைய சரி கேட்டீங்களே தமிழ் அது வருது பாருங்க எல்லாம் பிறகு சரி சரி. ஸோ நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த ஐந்து விஷயங்கள் எதற்காக நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டும், அந்த ஐந்து விஷயங்கள் என்ன என்றால், $1 trillion எக்கானமியை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம், பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பதை அழுத்தமாக சொன்ன முதல் கட்சி இந்தியாவிலேயே நாங்கள் தான் என்று நினைக்கிறேன். அதனால் வரும் விளைவாக எங்களுடைய அந்த முதல்ல சொன்ன அந்த $1 trillion எக்கானமிக்கு இதுவும் அதை தாங்கி பிடிக்கும் ஒரு கரமாக இருக்கும். மூன்றாவது, ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு கணினி என்று சொன்னதற்கான காரணமும் ஒரு சங்கிலி தொடர் போல் ஒன்றை ஒன்று தாங்கி பிடிக்கும் திட்டங்கள் தான். மக்களுடன் அரசு நேரடியாக உரையாடும் வாய்ப்பிருப்பின் இடைத்தரகர்கள் காணாமல் போய்விடுவார்கள், ஊழல் சற்றே குறையும் என்பதுதான். நான்காவது, லோக்பால் திட்டம் என்று ஒன்று சொல்லி இவர்களே அதை அமல்படுத்தி அதை பல்லை பிடுங்கி அமல்படுத்தி இருக்கிறார்கள். சிங்கம்தான் இல்லை என்று சொல்லவில்லை, பல்லை. இப்போ நாங்கள் போனால் ஒரு நல்ல டென்டிஸ்ட்டை வச்சு லீகல் எக்ஸ்பர்ட்டை வச்சு மறுபடியும் சிங்கத்துக்கு பல் கட்டுவோம். ஆமாம், அவங்களுக்கு எது கேட்போனே பிச்சுக்கிட்டு வருது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, எங்களுடைய ரைட் டு ரீகால் எனும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தர இருக்கிறோம். அதாவது எங்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் அவரவர்கள் வேட்பாளராக நிற்கும் இடத்தில் வந்து அந்த ஊர் பெரியவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து இருந்து ஆலோசித்து விவாதித்து இவை தீர்த்து வைக்க வேண்டிய குறைகள் இதுவரை தீர்க்கப்படாமல் இருக்கின்றன, தீர்க்கக்கூடிய குறைகள் என்னென்ன, என்ன கால அளவிற்குள் இது செய்து முடிக்கப்படும் என்பதை ஒரு பாண்டு பத்திரத்தில் எம்எல்ஏ அவர்களும் அந்த ஊர்க்காரர்களும் கையெழுத்திடுவார்கள். அது இந்த காலத்து கட்டத்திற்குள் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற நிபந்தனை பாண்டு, அதில் நான் கேரண்டராக கையெழுத்திடுவேன். அப்படி அந்த எம்எல்ஏ அதை செய்ய தவறினால் ரைட் டு ரீகால் த எம்எல்ஏ உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நம்பும் தலைவன் நான், அரசியல்வாதி நான். அதனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போட வேண்டும். இன்னும் இருக்கு, அஞ்சு தான் கேட்டீங்க, இது அஞ்சு போதும், கெஞ்சுவாங்க அவங்க. கடைசி இரண்டு கேள்வி, நீங்கள் 33% ரிசர்வேஷன் இருந்தும் 2016 9% தான் வந்து பெண்கள் சட்டசபைக்கு சென்றிருக்கிறாங்க, இதை பற்றி உங்களுக்கு கருத்து கேட்டு. இதற்கு காரணம் நான் வந்து இப்போ இவங்க எவ்வளோ யோசிச்சு உள்ளே வந்தாங்கங்கிறத அவங்களை கேட்டால் தெரியும். கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்கறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு படத்தில் சொல்லுவேன் பதறி போய். அது மாதிரி அவங்க கேள்வி கேட்குறான் பதில் அவங்கள சொல்ல சொன்னால் திக்குமுக்காயிடுவாங்க. ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு தகுதி எனக்கு இருக்கிறது. அந்த தயக்கம் இருப்பதனால்தான் அந்த பர்சன்டேஜ் ஏற மாட்டேங்குது. அதனால தான் சட்டமாக 50% யூனிஃபார்ம் இருக்கிற சர்வீசஸ் எல்லாம் பெண்கள் இருக்கணுங்கிறத சட்டமாகவே போட்டுடலாம். அப்போ தைரியத்தை விட தேவை அதிகமாக இருக்கும். நான் சம்பளம் வாங்கி வேலை செய்யணும், நான் போலீஸில் சேர்றேன், இல்லை இப்போ இங்கே இருக்காங்களே சகோதரி ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கேன்னு சொல்கிறாங்கள, இதெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம், இன்னும் நிறைய பேர் வர வேண்டும். அது அதற்கு காரணம் நான் உங்கள் மேலே குறை சொல்கிறேங்கிறது அல்ல, நீங்களும் ஒரு அடி முன்னெடுத்து வைக்க வேண்டும். பாரி பாசு என்று சொல்வார்கள் பேங்க் மொழியில், நீங்கள் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம்.
அப்படித்தான் இந்த பயணம் வெற்றிகரமாக முடியும். தடைகளை உடைத்தெறித்தான் வந்திருக்கேன். கடைசி கேள்வி, ஹூ ஆர் தி விமன் லீடர்ஸ் ஹூ இன்ஸ்பயர் யூ? எங்கள் அம்மாலேருந்து ஆரம்பிக்கணும். எங்கள் வீட்டுக்கு அவங்க தான் தலைவர், அது எங்கள் அப்பாவே ஒத்துக்கிட்ட உண்மை. அதனால் அதுதான் எனக்கு தெரிந்த முதல் தலைவர். அதற்கு பிறகு பெண் தலைவர்கள் நிறையா பேர், இந்திரா காந்தி வந்து என் தகப்பனார் ரசித்த இன்னொரு தலைவர். எனக்கு தலைவர் அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா ரொம்ப பெரிய தலைவர். அவங்க இப்போ புதிய தலைமை பொறுப்பை ஏற்க ஸ்ருதி அக்ஷரெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு கண்கூடாக தெரிந்த தலைவர்கள், புரிந்த தலைவர்கள். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எழுத்துலகில், அற்புதமாக எழுதக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. நான் அவர்களை பார்த்து அவங்கள மாதிரி எழுதணும்னு ஆசைப்பட்டவங்கள்லாம் இருக்காங்க. எனக்கு எழுத்தறிவித்த தலைவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள், பெண் எழுத்தாளர்கள், பெண் பெண் இயக்குநர்கள். வியக்கும்படியாக இங்கே இந்தியாவிலும் அது உருவாகி கொண்டு வருகிறது. அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. நிறைய பேர் இருக்காங்க. நான் அட்மயர் விமன், பேசிக்கலி ஐ ஐ ஐ ஆம் என்வியஸ் ஆஃப் தெம். அதனால தான் ஒரு படத்தில் பொம்பளை வேஷம் கூட போட்டேன். ஸோ தே ஆர் த ஸ்ட்ராங்கர் செக்ஸ் எனக்கு தெரியும். அதை ஒத்துக்காமல் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் நாள் வண்டி ஓடட்டு வேணும் இருக்கும். ஏன்னா த டைம் ஹேஸ் கம் வென் தே வில் பி கால்ட் த ஸ்ட்ராங்கர் செக்ஸ் விச் தே ஆர். அந்த உண்மை விரைவில் வெளிப்படும். நன்றி.